அதான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்று மாதங்களில் பெய்யும் மழையை வந்து வடகிழக்கு பருவமழை தான் எடுத்துப்போம் அது தென்மேற்கு பருவமழை இருக்க இந்த காலமாக இருந்தாலும் கவலைப்படுறதில்லை ஏன்னா மாதமழை தான் நம்ம எடுத்துக்கிறோம் கணக்கில் ஏன்னா ஒப்பிட்டு பார்ப்பதுக்கு வசதியாக இருக்குன்ற காரணத்தினால அது எப்போ துவங்கினாலும் சரி வடகிழக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மழை என்றால் வடகிழக்கு பருவமழை அதுதான் சரி இந்த மலையை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னையில் வந்து ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அதாவது நம்ம நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்வதற்கு தான் ரெட் அலர்ட் சொல்லப்படுகிறது மக்கள் வந்து கனமழை இருப்பதற்காக எச்சரிக்கை இருப்பதன் காரணத்தினால கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் காரணம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரல் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குது இது இப்படி நின்றுமா இல்லை என்ன நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது இன்று இருக்கும் அளவுக்கு மழை நாளை இருக்காது நாளை அதற்கு பிறகு வந்து ஏதோ ஒரு புதிய ஒரு நிகழ்வு உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அப்போ இன்னும் குறையும் அதன் பிறகு அவர்களை அறிக்கைப்படி போவேன்னா அந்த நிகழ்வு கிட்டே வருதா அதை கேட்டபடி நம்ம பார்த்துக்கணும் அதுதான் மேலடுக்கு சுழற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா அது என்ன மேலடுக்கு சுழற்சிலாம் என்ன அதாவது ஏதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா கடிகாரம் உள்ள நகர்வதற்கு எதிராக அப்படி வந்து காற்றானின் போக்கு இருக்கும் அதை தான் வந்து நம்ம மேலடுக்கு சுழற்சின்னு சொல்கிறோம் இப்போ அரபிக் கடல் பகுதியில் வந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்குது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று கூறப்படுகிறது அதுவும் காற்றை இழுக்கும் அதனுடைய தாக்கம் நம்ம பகுதியில் இருக்கும் அடுத்தது வந்து சுமத்ராவை ஒட்டி உள்ள இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலேயும் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்குது உங்கள் ஸ்க்ரீனில் அந்த எல்லாம் கூட நான் பார்க்குறேன் அதை கொஞ்சம் விவரித்து காட்ட முடியுமா காட்டுறேன் இதுதான் வந்து நம்ம அரபிக் கடலில் இருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி பாருங்கள் காற்றின் போக்க பாருங்கள் இங்கெல்லாம் கீழ்திசை காற்றாக இருக்குது இங்கே மேல் திசை காற்றாக இருக்குது பாருங்கள் கடிகாரமுள் நகரத்திற்கு எதிராக இந்த போக்கு இருக்குது பாருங்கள் இதான் மேலடுக்கு சுழற்சி இது ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது அதே போன்று வந்து சுமத்ரா பகுதியிலையும் நீங்கள் பார்க்கலாம் இந்திய பெருங்கடல் பகுதியில் இதை இணைக்கக்கூடிய கோடை வந்து நான் வந்து இந்த ஊதான இடத்துல கொடுத்துருக்கேன் ஸோ அதான் இணைக்கக்கூடிய கோடு அதே வந்து காற்று குவிதல் நடைபெறும் கோடுகள் அது அந்த இடத்துல காற்று குவிதல் நடைபெறும் ஸோ இதன் காரணமாக தான் உங்களுக்கு வந்து நல்லா மழை பெறுகிறது மேலும் வந்து இந்த காற்றின் திசை நம்ம வங்க கடற்கரையை பொறுத்தவரைக்கும் கீழ் திசையிலிருந்து வீசுவதன் காரணத்தினால நம்ம தமிழ்நாட்டு பகுதிக்கு வருது இதே இந்த கோடு எங்கே இருக்கோ அதே கோடு பகுதியில் தான் நீங்கள் தொகுதிகளை பார்க்கலாம் அடுத்த படத்தில் அடுத்த படத்தில் பாருங்க நான் எந்த இடத்துல கோடு போட்டேனோ அதே இடத்துல தான் இந்த மேகத் தொகுதிகள் இருக்குது அதான் காற்று குவிதல் நடைபெறும் இடம் அது ஸோ அதனால் தான் அதிகமாக இருக்குது வரும் நாட்களை பார்க்கும்பொழுது பாருங்கள் வந்து கண்டிப்பாக அதனுடைய அளவு குறையும் இன்று வந்து பெய்த மழைன்னு பார்க்கும்பொழுது டிஜி அலுவலகம் தான் மிக அதிகமான மழை பெய்ய பெற்றதாக காண்பிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அடுத்தபடியாக இருபத்தோரு சென்டிமீட்டர் சென்னை நுங்கம்பாக்கம் அம்பத்தூர் எல்லாம் காண்பிக்கப்பட்டுள்ளது சரி சரி இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கு இருக்குது இப்பொழுது வந்து உங்களுக்கு பாருங்கள் இது வந்து இந்த அளவுக்கு மழை வந்து நாளைக்கு இருக்காது கண்டிப்பாக பாருங்க வந்து காரணம் என்னென்னாக்கா இந்த அரபிக்கடலில் உள்ள நிகழ்நா விட்டு அகன்று செல்கிறது ஸோ அதனுடைய தாக்கமும் குறையும் அடுத்தது வந்து புதிய ஒரு நிகழ்வு உருவாக்க வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக அதன் மழையின் அளவு குறைவதற்கான வாய்ப்பு உண்டு டெஃபினட்டாக குறை நேற்று இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய மழை நாளை இருக்காது நாளை இருக்கக்கூடிய அளவுக்கு நாளை மறுநாள் இருக்காது அதுதான் இப்போது நான் கடந்து வரும்போது உங்கள் வீட்டுக்கு வரும்போது கடந்து வரும்போது நான் பார்த்த காட்சிகள் எல்லாமே எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சை ஞாபகப்படுத்துது அதை கொஞ்சம் நீங்கள் நினைவு கூற முடியுமா அதாவது அந்த டைமில் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை தான் இருந்தது இந்த டிசம்பர் ஒன்று நல்லா மழை பெய்தது அதுக்கு காரணம் என்னென்னா மிதப்பாட்டில் அதிகமாக இருந்தது அதுதான் இந்த மிதப்பாட்டில் அதிகமாக இருக்கும் அடுத்தது அந்த பக்கத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா அதுமாரிலாம் வேகமான காற்று வீசியது அந்த காலகட்டத்தில் அந்த காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும்போது அந்த மலைப்பகுதியெல்லாம் போடும்போது நல்ல மழை பொழிவு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதான் அந்த காலகட்டத்தில் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அதிகபட்சமாக எவ்வளோ மழை பெஞ்சுது அதுக்கு பிறகு அதே அளவுக்கான மழை அப்படிங்கிறது இப்போ தான் வந்து பயஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அது உண்மை தானே அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தில் வந்து அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மழை என்று பார்க்கும்பொழுது அந்த நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர்ன்னு சொல்லுவோம் மூன்று மாதத்துக்கு அதை காட்டில ஐநூற்றி மூன்று விழுக்காடு அதிகமாக மழை பெற்றோம் ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட்டு இப்பொழுது உள்ள மழை வந்து நேற்று வரலும் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு சென்டிமீட்டர் பெஞ்சுது இன்னும் பதிமூணு சென்டிமீட்டர் இருந்ததுன்னா இந்த வருடத்திற்கான இயல்பு மழையை வந்துருதுன்னு நடத்தோம் மூன்று மாதங்களுக்கான இயல்பு மழை நேற்று பெற்ற அளவு அது வரலும் எவ்வளோ பார்த்தோன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது விழுக்காடு அதிகமாக பெற்றுள்ளோம் நேற்று அளவை பார்க்கும் பொழுது இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சியும் இதையும் கம்பேர் பண்ணால் எப்படி அதை கம்பேர் பண்ண முடியாது அதாவது டிசம்பர் முப்பத்தொன்னுக்கு என்ன மழையை பெற்றோம் என்பது தான் நம்ம சொல்லும் அதுதான் ஏன்னா இதன் பிறகு வேறு நிகழ்வுகள் வரலாம் அதற்கு பிறகு வேறு நிகழ்வு வரலாம் தொடர்ந்து நிகழ்வுகள் வந்தே கொண்டே இருந்து மழை பெய்து கொண்டிருந்தால் அப்பொழுது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தாண்டி சொல்ல வாய்ப்பு உண்டு அந்தளவுக்கு நிகழ்வுகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க டிசம்பர் முப்பத்தொண்ணூறுலாம் ஸோ அதனால் அந்த அளவுக்கு வராதுன்னு நடத்தும் அதுதான் அதை தான் எவ்வளோ நிகழ்வுகள் வரும் அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லும் நீங்கள் சற்று முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னீங்க அதாவது வந்து அடுத்தடுத்து மழையோட அளவு அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா இது அதிகபட்சமாக எத்தனை நாளுக்கு நம்ம கணிக்க முடியும் இது வந்து ஒரு பத்து நாளைக்கெல்லாம் கூட கணி கணினி காட்டும் இருந்தாலும் இதை இயற்கை என்ற காரணத்தினாலே மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்ற காரணத்தினாலே வானிலை மையமானது ஐந்து நாட்களுக்கு கொடுக்கின்றது அதுதான் வ வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரெண்டு புதிய புயல் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஏதாவது பேர் வச்சுட்டாங்களா அதாவது புயல்கள்லாம் எதுவும் உருவாகவில்லை இப்போ அரபிக் கடல் பகுதியில் இருக்கிறதே கூட இன்னும் தாழ்வு மண்டலமாக மாறலாம் அதுதான் வானிலை மையம் சொல் கூறியுள்ளது இங்கே ஒரு மேலடுக்கு சுழற்சி தான் வங்கக்கடலில் தவிர எந்த ஒரு நிகழ்வும் இல்லை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வேண்டும் அது உருவானால்தான் அது வந்து வலு பெற்று புயலாக மாறும் என்று அவர்கள் அறிவிருப்பார்கள் அதுதான் இல்லை நீங்கள் இந்த படமெல்லாம் போட்டு காட்டினீங்கல்ல இதெல்லாம் பார்க்கும்போது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இருக்குது அதுதான் மையமே கூறியிருக்கே கண்டிப்பாக உருவாகும் என்று கூறியிருக்கின்றார்கள் அவருடைய அறிக்கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவரோட அறிக்கையிலே அவங்க கொடுத்துருக்காங்க உருவாகும் என்று கூறியிருக்கிறார்கள் அதுதான் இல்லை இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அந்த தாழ்நிலை உருவாகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் இப்போ அதெல்லாம் இருக்கா அதற்கு அதாவது உங்களுக்கு வந்து ஒரு புயல் உருவாக வேண்டுமென்றால் அந்த கடலானது வெப்பமாக இருக்கணும் ஸோ அதை ஒரு தாழ்வு பகுதியெல்லாம் உருவானா கூட அந்த மாதிரி கடல் வெப்பம் இருபத்தாறு புள்ளி ஐந்து டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே போனால்தான் இந்த புயல் உருவாக சாத்தியக்கூறுகள் உண்டுமாங்க அந்த மாதிரி கடல் வெப்பமாக தான் இருக்குது அப்புறம் மேலடுக்களை காற்று முறிவு இருக்கக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க அந்த காரணிகள் எல்லாம் இருக்குது இப்பொழுது அது உருவாகுமா இல்லையான்னு பார்ப்போம் அதான் அவர்கள் அதை வரும் நாட்களில் எவ்வாறு உருவாகின்றது என்பதை பார்க்கலாம் கண்டிப்பாக ஏன்னா அவர் வாய்ப்பு இருப்பதாக கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு எச்சரிக்கையோடு இருக்கணும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களிலே புயல் போன்ற நிகழ்வுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ இதன் காரணமாக நம்ம தயார் நிலையில் இருந்துவிட்டால் எந்த ஒரு பெரும் நிகழ்வு வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஆற்றலை நாம் பெற்றுவிடுவோம் ஸோ அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து நீர்நிலை பகுதிகளை செல்லாமல் இருப்பது நல்லது அடுத்தது பெரும் மழையும் காற்றும் வீசும்பொழுது மின்தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு டார்ச் லைட் வைத்துக்கொள்வது பருவநீர் பருவ நீர் ஏன்னா குடிநீர் மாசுபடுவதற்கான வாய்ப்புண்டு உண்டு மாத்திரைகள் இதெல்லாம் வைத்துக்கொள்ளலாம் அப்புறம் டிரான்சிஸ்டர் போன்ற இதை வைத்துக்கொண்டால் அப்போது பேட்ரி கூடியது அதன் காரணமாக நம்மளுக்கு வந்து செய்திகள் தெரிந்து கொள்ளலாம் இப்போ நிகழ்வு மின் மின்தடை ஏற்படும் காலங்களில் இந்த மாதிரி அப்புறம் நெகிழி பைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பத்திரமாக பொருள்களை பய பத்திரப்படுத்திக் கொள்ளணும் ஒரு பெரும் நிகழ்வு ஒரு தாழ்வு நிலை வரும் பகுதி மண்டலம் என்று வரும்போது புயல் அப்படின்னு வந்ததுன்னா கதவுகள்லாம் ரொம்ப ப ஜன்னல் கதவுகள்லாம் பத்திரமாக கட்டி வைப்பது நல்லது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டால் பொருள் ப சேதம் மற்றும் உயிர் சேதத்தை கணிசமாக குறைக்கலாம் தாழ்வான பகுதியில் தான் மேடான பகுதிக்கு வர வேண்டும் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதுதான் நீங்கள் அந்த ரெட் அலர்ட்டை பற்றி சொன்னீங்க முன்னாடியே சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது சென்னைக்கு இப்போ தான் விடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாவே மக்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு இது இன்னும் எச்சரிக்கையாக இருக்கிறதுனா எப்படிலாம் இருக்கணும் அதாவது இப்போது ஒரு புயல் அப்படின்னு ஒரு வச்சுக்கோங்க இப்போ புயல் இல்லை இப்போது புயல்னாக்க கனமழை கடுங்காற்று அலை எழுச்சியெல்லாம் இருக்கும் இது அரபிக்கடல் ந பகுதியில் இருந்த மழை காரணமாக தான் கடந்த நாட்களாக நம்மளுக்கு என்ன மழையை பெற்றோம் அப்போ வெறும் மழை தான் வரும் அரபிக் கடலில் இருந்ததுனாக்க ஏன்னா ஈரமையுந்த வங்கக்கடல் காற்றினை தமிழத்தின் ஊடாக இருக்கும்பொழுது நமக்கு வந்து பெருமழை நிகழ்வு வரும் இதே அலை எழுச்சி கடுங்காற்று அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்காது ஆனால் வங்கக்கடலே ஒரு நிகழ்வு தோன்றி தமிழக கடற்கரையை நோக்கி வரும் பொழுது அப்பொழுது இந்த இரண்டு மூணு நிறுவனங்கள் கடுங்காற்றும் அலை எல்லாம் எதிர்பார்க்கலாம் அது எங்கே கடற்கிறது என்பதை பொறுத்து அதுதான் இல்லை இந்த ரெட் அலாட் அப்படிங்கிறது வந்து எந்த சூழலில் வந்து இப்படியான ஒரு அலார்ட்டை கொடுக்குறாங்க அதாவது நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கலந்துனால இப்போ கனமழை பெய்து இருக்கிறது மக்கள் வந்து கனமழை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதுதான் ரெட் அலர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் ஆரஞ்சுக்கும் ஜாகிரதா இருக்கணும் இப்போ உடனே ஆக்ஷன் எடுக்கணும் ரெட் அலர்ட்னா நடவடிக்கை எடுக்க வேண்டும் தாழ்வான பகுதியில் இருந்தால் கண்டிப்பாக சுற்றி நீர் இருக்கும் கண்டிப்பாக மேடான பகுதிக்கு வந்து விட வேண்டும் இதெல்லாம் தான் குறிக்கின்றது அதுதான் சிக்கல் இப்போ வந்து சென்னைக்கு மட்டும்தான் இல்லை தமிழ்நாட்டில் வந்து பிற மாவட்டங்கள் ஏதாவது இன்னும் வந்து கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணுமா இதுவரையிலும் கொடுக்கப்பட்டதில் வந்து கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க எச்சரிக்கை ஸோ அதனால் இப்போ ஆந்திரா கூட கட கடலோர ஆந்திராவில் கூட நல்ல மழை பெய்து இருக்கிறது ஸோ அந்த கடலோர பகுதிகளில் ஒரு கவனமாக இருப்பது நல்லது தமிழ்நாட்டில் வேறு எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்த இரண்டு நாட்களில் ஸோ இரண்டு நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த படத்தை அந்த கணினி சார்ந்த கணிப்பி பார்க்கலாம் இப்போ பார்க்கும்போது அந்த கடலோர மாவட்டங்கள் தான் அதிகமாக இருப்பதை நாங்கள் கணிக்கிறோம் ஏன்னா பாருங்கள் சென்னை காஞ்சிபுரம் அதே மாதிரி இது புதுச்சேரி அப்படியே டெல்டா மாவட்டங்கள் அப்படியே தென்கோடி மாவட்டங்களில் கூட அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தெலாம் மழை இருப்பதை பார்க்கின்றோம் வருவதற்கான சாத்தியக்குள் இருப்பதையும் இந்த கணினி சார்ந்த கணிப்பு காரணம் ஸோ அவங்க எல்லாருமே ஜாகதையாக இருப்பது நல்லது ஸோ சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் பயம் வேண்டாம் அடுத்தடுத்த ரெண்டு நாட்களில் வந்து மழை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது 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 அது உறுதியாக உறுதியாக சொல்லலாம் அதுக்காக பிறகு ஏற்படக்கூடிய நிகழ்வு காரணமாக என்ன அலர்ட் வருதோ அப்போ பார்த்துக்கலாம் என்ன வருவது பார்க்குறோம் நன்றி சார் நன்றி நன்றி நன்றி